வணக்கம் சற்று முன் வழியான முக்கிய கடைகள் அனைத்து கடைகளும் நேரங்கள் மாற்றப்பட்டுள்ளன எந்தெந்த நேரங்கள் எந்தெந்த கடைகள் செயல்படுது எல்லாமே நாம் இந்த விட பிரீஃபாக பார்த்தலாம் முழு ஒழுங்கு காலத்தில் பார்த்திங்கன்னா கடைகள் நேரம் வந்து நம்மளுக்கு மாற்றப்பட்டிருக்குங்க அது எல்லாமே இப்போ நம்ம பார்த்தலாம் இதே போன்ற உங்களுக்கு ரேஷன் ஆர்டை பற்றி புதிய தகவல் தேவை அப்படின்னா கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில் பட்டனோ கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்காக வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வைக்க

வலுவா ஒன்று நம்மள முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பட்சத்தில் அந்த கடைகள் நேரம் வந்து நம்மளுக்கு மாற்ற போய் நம்மளுக்கு வலியுறுத்தி வந்துட்டு இருக்காங்க ஆனால் இப்போ நம்மளுக்கு சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கடைகள் நேரம் வந்து மாற்றப்பட்டிருக்காங்க அந்த என்ன கடைகள் அப்படின்றத பார்த்தலாம் சேலத்தில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் விதமாக உழவர் சந்தை தற்காலிகமாக நம்மளுக்கு மூடப்பட்டிருக்குங்க அதனால் ஆத்தனூர் உழவர் சந்தை காய்கறிக்கு கொண்டு வந்த விவசாயிகள் எல்லாமே ஏமாற்றம் வந்துட்டு இருக்குங்க இதனையடுத்து ஆத்தூர் நகராட்சி ஆணையர் ஸ்ரீதேவி வாகனங்களின் நடமாடும் உழவர் சந்தை திட்டத்தை அறிவித்துள்ளார் இந்த திட்டத்தின் மூலம் வீடு வீடாக சென்று காய்கறிகள் மற்றும் பழங்கள் விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வீட்டு வாசல்ல நம்மளுக்கு எல்லா கடைகளும் நம்மளுக்கு கொண்டுவரப்படுறதா இருக்குங்க அதாவது வீட்டு வாசலுக்கே வந்து விற்பனையாகும் காய்கறி கடைகள் மக்கள் எல்லாமே ஆர்வத்தோட வந்து வாங்கிட்டிருக்குங்க இந்த திட்டங்கள் மூலிமா நம்மளுக்கு பலநிலைக்கு பட்சத்தில் எல்லா மாவட்டங்களும் இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வந்தாங்க அப்படின்னா கொரோனா பாதிப்பு வந்து கூடிய விரைவில் குறைக்கப்படலாம்னு சொல்லிட்டு இருக்கோங்க அடுத்தபடியே நம்மளுக்கு தென்காசியில் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த திட்டங்கள் எல்லாமே இன்னொரு பக்கம் அறிமுகப்படுத்துகிறாங்க அது என்ன அப்படின்னா தென்காசி மாவட்டங்களில் அதிகமான மக்கள் வந்து அங்கே காய்கறி வாங்கிட்டு போகிறதால ஏற்றுமதி இறக்குமதி அங்கே அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் மதியம் மூணு மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் நம்மளுக்கு காய்கறி கடையில் இயக்கப் அந்த மாவட்ட ஆட்சியர் ஒரு முக்கியமான அறிவிப்பு இந்த மாதிரி ஒரு ஒரு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கடைகள் நேரம் வந்து நம்மளுக்கு மாற்றப்படுறதா இருக்காங்க கூடிய விரைவில் தமிழ்நாடு முழுவதும் எல்லா கடைகள் நேரம் நம்மளுக்கு மாற்றப்படுறதா இருக்காங்க ஸோ இப்போதைக்கு இரண்டு மாவட்டங்கள் மற்றும் கடைகள் நேரம் மாற்றப்பட்டிருக்காங்க அதே மாதிரி நம்மளுக்கு எல்லா கடைகளும் பார்த்தீங்கன்னா மூடப்பட்டு இன்னொரு பக்கம் வீடு வேக நம்மளுக்கு காய்கறி விற்பனை செஞ்சாங்க அப்படின்னா கூடிய விரைவில் கொரோனா பாதிப்பு குறையப்படும் என்றது எந்த ஒரு மாற்றம் கிடையாது மீண்டும் மாற்றத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்